இபிஎஃப்ஓ அதாவது உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கேஒய்சி அப்டேட் பண்ணணும் சரி, இல்லை ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக இனிமேட்டு ஆதார் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமீபமாக அதாவது ஜனவரி 16 ஒரு சர்க்குலர் வந்து இபிஎஃப்ஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் அதாவது யூஐடிஐயில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆதார் வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக மட்டுமே கன்சிடர் பண்ணுமே தவிர அது வந்து வேலிட் டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆதார்லேருந்தே தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க. ஸோ அதை உறுதிப்படுத்தும் விதமாக இபிஎஃப்ஓ வந்து இப்போ இந்த சர்க்குலரை சொல்லியிருக்காங்க. இது படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் அக்செப்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, டிஓபியை ப்ரூவ் பண்ணக்கூடிய லிஸ்ட் ஆஃப் அக்செப்டட் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்லேருந்தே ஆதார் கார்டை ரிமூவ் பண்ணிட போகிறாங்க. ஸோ இனிமேட்டு ஆதார் கார்டு வந்து டிஓபிக்கு வேலிடாக இருக்காது. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அஃப்கோர்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஹெச்எஸ்சி ஆர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் அக்செப்டடாக கொடுக்கலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். உங்களுடைய பென்ஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து டேட் ஆஃப் பர்த்தை அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லைன்னா டொமிசைல் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது மட்டும்தான் இனிமேட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க இபிஎஃப்ஓவில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க.